एवरीवन वेलकम बैक टू आवर चैनल सत्या सुपर समयल इन्नैक्कु नम्म पार्क्क पोर रेसिपी एन्नन्ना मुट्टै मसाला करी वांग वीडियोकुल्ल पोगलाम ओरु पैनल 2 स्पून ऑयल ऊत्तिकोंग एण्णै नल्ला सूडानक्कु अप्पुरम अदिल 1/4 स्पून सोम्बु ऐड पण्णिकोंग अदु नल्ला पोरिंजक्कु अप्पुरम ओरु पेरिय वेंगायम कट पण्णदै नम्म सेर्त्तुक्कलाम வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வணக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதில 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் இதில ஒரு தக்காளி கட் பண்ணத ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வணக்கிக்கோங்க தக்காளி நல்லா குக்க ஆகணும் இதுக்கு அப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம் அது என்னென்ன பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் மல்லி தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சீரக தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் வெங்காயம் தக்காளில நல்லா கோட் ஆகணும் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதையும் mix பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து நல்லா கலந்து குக்க ஆகணும் அதுக்காக 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா கொதிச்சு வந்திருச்சு இப்போ நம்ம முட்டையை ஊத்திக்கலாம் நான் ஆல்ரெடி 4 முட்டையை உடைச்சு ஒவ்வொரு போலியும் தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன் அத நான் இப்போ இதல சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு அத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வேகறதுக்காக ஒரு மூடி போட்டு 1/2 நிமிஷம் வேக விட்டுருங்க இப்போ லிட் ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கீழ் சைடு அது நல்லாவே குக்க ஆயிடுச்சு இப்போ பொறுமையா ஒவ்வொரு முட்டையா திருப்பி போட்டுக்கலாம் மசாலாலாம் பாத்தீங்கன்னா அந்த முட்டையோட சேர்ந்து நல்லா கலந்திருக்கு இப்போ இன்னொரு சைடு நல்லா குக்க ஆகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு 1/2 நிமிஷம் வேக விட்டுறலாம் லிட் ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க முட்டை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு அண்ட் அந்த மசாலாவும் நல்லா அதுல இறங்கி இருக்கு நீங்க முட்டையை வந்து வேக வச்சு மசாலா கறி பண்ணீங்கனா சில பேத்துக்கு அந்த மஞ்சக்கறி பிடிக்காது தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க இப்படி பண்ணும்போது அந்த மசாலாவோட சேர்ந்து முட்டை நல்லா டேஸ்டியா இருக்கும் சோ டேஸ்டும் நல்லா இருக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கோங்க இது வந்து ரைஸ் தோசை இட்லின எல்லாத்துக்கும் செட் ஆகும் முக்கியமா சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ கொத்தமல்லி தூவி அரைக்கணும்னா நம்மளோட சுவையான முட்டை மசாலா கறி சர்வ் பண்றதுக்கு ரெடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்யா சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க சத்யா சூப்பர் சமையல் பாருங்க சூப்பரா சமைங்க சூப்பரா சாப்பிடுங்க பை